கேட்டா தரமணில இருந்து வரோம். ஆக்சுவலா நாங்க லாஸ்ட் டூ வீக்ஸ்மே இங்க வந்தோம். லாஸ்ட் வீக்கே கம்பேர் பண்ணும் போது இந்த வீக் ரொம்ப வைபா இருந்தது. ஓகே, இது வந்து எல்லாருக்குமே என்ஜாயா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஈவெண்ட் நடத்துறது வந்து ரொம்ப என்ஜாயா இருக்கும். இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதோட தேர்ட் வீக் இங்க வேளச்சேரியில நடக்குது. ஃபர்ஸ்ட் வீக் மிஸ் பண்ணிட்டோம். செகண்ட் வீக் நல்லா இருந்துச்சு, க்ரௌடு கம்மியா இருந்துச்சு. இப்ப தேர்ட் வீக்ல க்ரௌடு நிறைய இருக்கு, ஜாலியா இருக்கு. வீக் ஃபுல்லா ஒர்க் போயிட்டு வீக் எண்ட்ல இங்க வந்து ஜாலி வைப் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னும் டைம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். தேங்க்யூ. நான் போரூர்ல இருந்து வரேன், என் பேர் மித்ரா. இப்ப போனும் டான்ஸ் ஆக, ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆர்ச்சரி, ட்ராம்பலின் இல்ல, இப்ப போனும். மித்ரா, நான் ஒரு வாலண்டியர். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் பாத்தீங்கன்னா சத்யஸ்ரீ, நான் பெரும்பாக்கத்துல இருந்து வரேன். இது பாத்தீங்கன்னா வேளச்சேரியில ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஒன்று நடத்துறாங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ரோடு. இந்த ரோட மடக்கி ஹாப்பி ஸ்ட்ரீட்னு நடத்துறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு வரேன், ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நிறைய கேம் இருக்குது, சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்றாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருக்குது. இதே மாதிரி எங்க பெரும்பாக்கம் ஹவுசிங் போல நடத்தினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்காங்க. வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு ரொம்பவே பிஸியான ஷெட்யூல்ல இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வச்சீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க. அவங்களும் இந்த மாதிரி வச்சீங்கன்னா. நாங்க ரெண்டு பேருமே தேனி டிஸ்ட்ரிக்ட், இங்க பூந்தமல்லியில தங்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து அட்டன் பண்றோம். வேற லெவல் வைபா இருக்கு, செம்மையா இருக்கு. பெட் ஷோ அதெல்லாம் நிறைய காமிச்சிட்டு இருக்காங்க. பெயிண்டிங், டிராயிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. ரொம்ப க்ரௌடா இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம இந்த மாதிரி ஹாப்பி ஸ்ட்ரீட் வச்சா இன்னும் நல்லா எல்லா டிஸ்ட்ரிக்ட் இருக்க பீப்புள் என்ஜாய் பண்ணுவாங்க நினைக்கிறோம். என் பேர் சந்தோஷ், நானும் அவனும் ஒன்னாதான் படிச்சோம். இங்க நல்லா இருக்கு, நல்ல வைபா இருக்கு. அங்க டெக்கத்லான்லாம் நல்ல பிளேயபிள் ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே டிஜே, பாட்டு பாடுறது, நிறைய யங்ஸ்டர்ஸோட டேலண்ட்ஸ் இங்கே நிறைய ஷோ கேஸ் பண்ணுறாங்க. அதுவும் சூப்பராக இருக்குது, கிரேட்டாக இருக்குது. ஹாப்பி ஸ்ட்ரீட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பெரியவங்களும் குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. ஹாப்பி ஸ்ட்ரீட்டு சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஹாப்பி ஸ்ட்ரீட் மிகவும் எளிமையாக நடந்து உள்ளது. அனைத்து இளைஞர்களும் முக்கியமாக அதில் 2K கிட்ஸ் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ எங்களை மாதிரி 90s கிட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கலனால இன்றைக்கி உள்ள 2K கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை பயன்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை சண்டை போல் எல்லாரும் வந்து அருமையாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக ஒன்றாக இணைந்து இந்த விழாவை கொண்டாடி, இது மட்டும் இல்லாமல் நிறையா டாக்ஸு அந்த கேட்ஸ் எல்லாம் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து எல்லோரும் வாங்கிக்கிட்டு போய் வளங்க. இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கணுமோ நினச்சிக்கிட்டு இதெல்லாம் கிடைக்காமல் வெளியில் இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல இலவசமாக கிடைக்குது. அதனால் அனைவரும் வந்து இந்த மாதிரி டாக்ஸ் கேட்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு போய் வீட்டில் வளங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா விழாக்கள் இருக்கு, நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்குது, வந்து கொண்டாடுங்க. நன்றி. நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன். என் பேரு தியா, நான் வேளச்சேரியிலேருந்து இங்கே வீடு பக்கம்தான், நான் அங்கேருந்து தான் வரேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் டான்ஸ் ஆடினேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பிளேயிங் தான் விளாடினேன். ஃபர்ஸ்ட்ல என்ட்ரன்ஸ்லேருந்தே லாஸ்ட் வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வணக்கம், என்னோட பேர் ஹேம்ராஜ். பெரம்பூரில் அண்ணா நகரில் எல்லா ஈவெண்ட்டுக்கும் வந்திருக்கேன். கடந்த ஒன் இயர்லேருந்து இப்போ வரைக்குமே தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. இங்கே எல்லா ஸ்போர்ட்ஸுமே இருக்குது, ப்ளஸ் வந்து சிங்கிங்கும் இருக்குது, டான்ஸ் இருக்குது. ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். எல்லா வாரத்தில் 6 நாள் வேலை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஃபேமிலியோடு எல்லாருமே வரலாம். ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து வட சென்னையில் வைக்கணும்னு நாங்கள் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வட சென்னையில் வந்து இந்த போல் நிகழ்ச்சிகள் எதுவுமே நடக்கிறது இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தென் சென்னை, மத்திய சென்னை அந்த மாதிரி இடத்துல மட்டுமே நடந்துட்டுருக்கு. வட சென்னையிலையும் இந்த போல் நிகழ்ச்சி நடத்தணும்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை நாங்கள் கேட்டுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.